நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1+3 பேரை கொடுத்துருக்காங்க, உங்களை அட்மிட் பண்ணுறேன். வீடியோ நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு நல்லாயிருக்கும். 1+3 சரிங்க ஐயா. ஐயா நான் பாலாஜின்னு வேலூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் பகவத் மிஷனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ பிரவாகம் அப்புறம் சர்வரூப தியானம் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற பதிவுகள் நமக்கு இருக்கும் இல்லைங்க, சில அபிப்பிராயங்கள் இருக்கும்ல, அது வந்து ஒரு மனிதர்கள் மேலேயோ இல்லைன்னா ஒரு ஒரு சம்பவங்கள் மேலேயோ சில அபிப்பிராயங்கள் நமக்கு அடியில் பதிஞ்சிருக்கும்ல. அந்த பதிவுகளில் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எப்படி போகும் மறையும்? அந்த நிறைய இதெல்லாம் மறையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் தேவைன்னு ஒரு முடிவெடுத்தா போதும். இது தேவையில்லைன்னு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது வந்து அந்த இதுக்கு அப்ளிகேஷன் என்ன தேவைங்கிறத மட்டும் முடியும். சரிங்க ஐயா. இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்போ நமக்கு ஒரு ஒரு நபரோட சில நடக்கிற சில அனுபவங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முன்னே வந்து நம்ம வேற மைண்ட் செட்டில் இருந்தோம், இப்போ வந்து மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அந்த நினைவுகள்லாம் வந்து திரும்பி வருதுனாக்கா, இப்போ நல்லதோ கெட்டதோ, ஸோ இப்போ வந்து அதை எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணுறது? அதையும் ஒரு பிரவாகமாக விட்டுருந்தீங்களா எப்படிங்க? இல்லை, இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்லதோ கெடுதியோ உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருக்கிறான்னு வச்சுருந்தீங்களேன், அவருக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அவர் தப்பு பண்ணிட்டாரு, ஆனா இருந்தாலும் நம்ம யாருக்கும் திருப்பி நம்ம பழி வாங்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா பழி வாங்குறது சம்பந்தமான சிந்தனை ஓடாது உங்களுக்கு. பழி வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைஞ்சாலுமே கூட நீங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்க. இப்போ இது இந்த மக்களுக்கு மட்டும் இல்ல, சில இப்ப நார்மலான ஒரு பொருள்கள் இல்ல ஒரு சம்பவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில இயற்கையாகவே பதிஞ்சிருக்கும் இல்லைங்கய்யா சில ரெக்கார்ட்ஸ்லாம். இப்போ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தோன்றாம வந்துச்சுனாலுமே நம்ம பிரவாகமாக விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிங்களா ஐயா? எப்படிங்க அதை கண்டுக்க மாட்டேன். நீங்கள் முடிவெடுத்துருங்க. அதாவது அந்த இது அந்த எந்த ரெக்கார்டிங்ஸாக இருந்தாலும் உங்கள் முடிவுக்கு கட்டுப்பட்டது தானே. இப்போ நீங்கள் வந்து படி வாங்கணுங்கிற எண்ணம் வந்தாலுமே கூட படி வாங்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா படி வாங்குற எண்ணத்தினால எந்த லாபம் எந்த செயலும் நடக்காது இல்லை. சரி சரிங்க. முடிவெடுக்க கட்டுப்பட்டது, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க. அப்படி என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுத்துட்டீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க இந்த தெளிவு. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்கர் சதீஷ், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். சரி, நல்லது ஐயா. ஐயா வாழ்க வளமுடை ஐயா. அரக்கோணம் தந்த பாஸ்கர் பேசுறேங்க ஐயா. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப வணக்கங்க ஐயா, உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுடைய கருத்துக்களை நான் 2-3 வருஷமா ஃபாலோ பண்றேன் ஐயா. நல்ல மன சுதந்திரமா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிறேன். சமீபத்துல ஒரு நண்பரை சந்திச்சேன், அவரு இந்த யோகா தியானம் எல்லாம் பண்றாங்க. அவரு தியானம் பண்றதுனால அவரு நல்லா தியானம் பண்ணி நான் உடல் வந்து பீறிட்டு இந்த கால தேசம் எல்லாம் கடந்து நான் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கிறேன், இதுதான் ஒரு முக்தி நிலை அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அது நம்ம இப்போத்துக்கு நான் மன ரீதியா நல்லா ரிலாக்ஸா இருக்கிறேன், ஆனா அவரு அந்த மாதிரி அதுதான் ஒரு முக்தி நிலை, நம்ம உடலை கடந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறேன் அந்த ஒரு நிலைதான் ஒரு முக்தி நிலை அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா? இது இல்ல, இது யோக நிலை வேற, ஞான நிலை வேற. அவங்க சொல்றதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகாவோட சேர்ந்ததுல எத்தனை விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்ப நாம வந்து அனுபவங்களோட சம்மந்தப்பட்டதில்லை. இப்ப நம்ம வந்து லிபரேஷன் முக்திங்கிறதெல்லாம் முக்தியெல்லாம் இங்கோட சம்மந்தம், நம்ம மனசோட சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து அனுபவங்கள், அவங்க சொல்றதெல்லாம் அனுபவத்தை சார்ந்தது, முக்திக்கும் அதுக்கும் சம்மந்தம். அப்படியா? சரி சரிங்க ஐயா. நான் உங்களுடைய புக் புத்தகங்கள்லாம் படிக்கிறேங்க ஐயா, வீடியோ யூடியூப்லாம் பாக்குறேங்க ஐயா. ரொம்ப சிறப்பா பணியாற்ற இது பண்றேங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நல்லதுங்க, அதுக்காக தாங்க ஐயா. அவரு அதுதான் முக்தி நிலை, முக்தி நிலைன்னு நமக்கு சொல்லும் போது நம்ம அடைஞ்ச ஒரு நிலை நமக்கு சந்தேகமா வந்துச்சு. நல்ல நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா.